வேலன்சி. வேலன்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரூதர்ஃபோர்டோட அட்டாமிக் மாடலை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய அட்டாமிக் தியரி படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டம் அப்படிங்கிறது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸால் நடப்பானது, அதாவது ப்ரோட்டான், எலக்ட்ரான் அண்டு நியூட்ரான்ஸால் ஆனது. ப்ரோட்டானும் நியூட்ரானும் ஆட்டமோட சென்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு என்ன பேருனா நியூக்ளியஸ் அப்படின்னு பேர். எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ரிவால்வ் ஆகி வரும், நியூக்ளியஸை சுற்றி சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகி வரும். அதுக்கு ஆர்பிட்ஸ் அப்படின்னா ஷெல்லுன்னு பேர். ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ஒவ்வொரு ஆர்பிட்ஸ்லயும், ஈச் ஆர்பிட்ஸ்லயும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ரிவால் ஆகி வரும்னு சொன்னோம் இல்லையா. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல ரிவால் ஆகி வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தோம்னா வேலன்சி எலக்ட்ரான்ஸின் பேரு. ஓகேவா? அடுத்தது இந்த எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கிற அதுக்கு என்ன பேர், ஆர்பிட்டில் அந்த எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேர். ஸோ இப்போ வேலன்சி அப்படின்னா என்ன, அதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆர் கெயின் ஆர் ஷேர்டு பை அன் ஆட்டம். ஒரு ஆட்டமில் கெமிக்கல் காம்பினேஷன் ப்ராசஸ் மூலயமா எலக்ட்ரான் லாஸ் ஆகலாம், அப்படி இல்லாட்டிப்னா கெயின் ஆகலாம், அப்படி இல்லைன்னா ஷேர் பண்ணுச்சுன்னா அதுக்கு தான் என்ன பேரு அப்படின்னு பார்த்தோம்னா வேலன்சி அப்படின்னு பேரு. ஸோ இது கெமிக்கலி இன்னர்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானின் ஆட்டம். ஆட்டமோட சென்ட்ரல் இருக்கிறது நியூக்ளியஸ், இங்கே என்ன இருக்கும், ப்ரோட்டானும் நியூட்ரானும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்தது எலக்ட்ரான்கிறது அவுட்டர் மோஸ்டில் ஆர்பிட்டில் ரவுண்ட் பண்ணி வரும்னு பார்த்தோம். இதுதான் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இதுக்கு தான் வேலன்சி எலக்ட்ரான் பேர். இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் வேலன்சி. இப்போ டைப்ஸ் ஆஃப் வேலன்சி அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா இதில் ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. அதில் வேலன்சி எத்தனை நம்பர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத வச்சு டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா மெட்டல்ஸ்லையுமே, ஓகேவா, அதோட ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வந்து இருக்கும். அதோட ஆட்டமில் எல்லா மெட்டலோட ஆட்டம்லேயும் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 1-3 இருக்கும். எங்கே, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 1-3 எலக்ட்ரான் இருந்து இருக்கும். இது காமன். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். ஓகேவா? எலக்ட்ரானை அதுலேருந்து அது லாஸ் பண்ணிக்கிச்சுன்னா எதுக்காக அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். ஸோ எந்த ஆட்டம்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா தன்னுடைய ஆட்டம்லேருந்து தன்னுடைய எலக்ட்ரான்லேருந்து ஒன்றை லூஸ் பண்ணுதோ அதுக்கெலாம் என்ன பேருன்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ்லி சார்ஜுன்னு பேர். ஸோ அந்த ஆட்டம்ஸுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ்லி வேலன்சி, அதாவது சச் ஆட்டம் விச் டொனேட் எலக்ட்ரான்ஸ் ஆர் செட் டு பி பாசிட்டிவ் வேலன்சின்னு பேர். அப்போ டைப்ஸ் ஆஃப் வேலன்சியில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் வேலன்சி. பாசிட்டிவ் வேலன்சினா எல்லா மெட்டல்ஸ்லையுமே அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 1-3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதை என்ன பண்ணிக்கும், தன்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். அதெல்லாம் பாசிட்டிவ் வேலன்சின்னு பேர். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது நெகட்டிவ் வேலன்சி. இந்த நெகட்டிவ் வேலன்சி அப்படின்னா எல்லா நான் மெட்டல்லையும் அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 3-7 எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கெயின் பண்ணும். ஓகேவா? அப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா அதுக்கெல்லாம் நெகட்டிவ்லி சார்ஜாக அது மாறும் அந்த ஆட்டம்ங்கிறது. ஸோ எந்த ஆட்டம்லாம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்குதோ அதுக்கு நெகட்டிவ்லி வேலன்சின்னு பேர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேலன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸை பொறுத்து வேலன்சியோட நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகுது. எப்படி அப்படின்னு அது வந்து ப்ரெசென்ட் ஆகுது எப்படின்னு பார்த்தோம்னா வேலன்சி ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் ஆல்சோ டிட்டர்மைன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸை பொறுத்து வேலன்சி நம்பர் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக ஆட்டமில் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் இந்த மூணுத்தையும் வச்சு வேலன்சி வந்து டிட்டர்மைன் பண்ணப்படுது. எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேலன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன பண்ணுன்னா ஒரு எலக்ட்ரானை அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டிலேருந்து ஒன்றா லாஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ இது ஸ்டாண்டர்டாக அதனுடைய வேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அதாவது ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ் 1 எலக்ட்ரான் இன் இஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், ஸோ இட்ஸ் வேலன்சி இஸ் டேக்கன் அஸ் 1
அண்ட் யூஸ் டெலக்டட் அஸ் த ஸ்டாண்டர்ட். இதை வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்டாக வச்சு அடுத்தடுத்த நம்பர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, த வேலன்சி ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் த டேர்ம் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை வச்சு அடுத்தடுத்த எலமெண்ட்ஸை நம்ம வேலன்சியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, தஸ் த வேலன்சி ஆஃப் எலமெண்ட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் விச் கம்பைன் வித் ஒன் ஆட்டம் ஆஃப் இட்ஸ். ஒரு ஹைட்ரஜனோட எத்தனை எலமெண்ட்ஸ் சேருதோ அது எல்லாமே என்ன பண்ணுறோம்னா, இந்த ஹைட்ரஜன் வச்சு நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறோம். இது என்ன உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ மாலிகுல் ஹைட்ரஜன் குளோரைடு HCl, ஹைட்ரஜனுங்கிறது ஒரு எலமெண்ட்டு, சிஎல்ங்கிறது ஒரு எலமெண்ட்டு, ஓகேவா? இப்போ இந்த ஆட்டமில், இந்த ஹைட்ரஜன்கிற ஆட்டமில் இந்த எலமெண்ட் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ குளோரின் அப்படின்னு சொல்லக்கூடிய எலமெண்ட்டோட வேலன்ஸ் என்னென்னா ஒன்று. ஏன்னா ஹைட்ரஜனோட வேலன்ஸ் என்னது? ஒன்று. அப்போ அதனால் குளோரின் அதில் ஆட் பண்ணுறப்ப குளோரின் ஆட் ஆனாலும் அதனுடைய வேலன்ஸி ஒன்று. இப்போ வாட்டர் எடுத்துக்கிறோம். வாட்டரில் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்தால் தான் வாட்டர். அப்போ ஆக்சிஜனோட வேலன்ஸ் என்னென்னா 2. அமோனியாவில் பார்த்தீங்கன்னா NH3, இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இப்போ ஹைட்ரஜன் வந்து 3 இருக்குது, அப்போ அமோனியாவோட வேலன்ஸ் என்ன, சாரி நைட்ரஜனோட வேலன்ஸ் என்ன? 3. அதுமாரி மீத்தேன் அப்படின்னா CH4. கார்பனோட வேலன்ஸ் என்ன அப்படின்னா 4. புரியுதா? ஹைட்ரஜனை வச்சு தான் அதில் சேரக்கூடிய எலமெண்ட்டோட வேலன்ஸி டிட்டர்மைன் பண்ணப்படுது. இப்போ வேலன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின். இப்போ குளோரினோட வேலன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். என்ன நம்ம பார்த்தோம், இதில் பார்த்தோம் இல்லையா, 1. சரி, இப்போ குளோரினோட வேலன்ஸு 1. இப்போ இதில் சேரக்கூடிய எலமெண்ட்ஸ் எத்தனை கம்பைண்ட் ஆகுதோ அதை வச்சு என்ன பண்ணுறோம்னா, அந்த ஆட்டமோட வேலன்ஸியை டிட்டர்மைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு அப்படின்னா NaCl மாலிகுல். இப்போ குளோரின் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம், அது ஒரு சோடியமோட அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா குளோரினோட ஆட்டம் சேருது. ஸோ சோடியத்தோட வேலன்ஸி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ மெக்னீஷியம் குளோரைடு MgCl2, எம்ஜின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது, ஆனால் சிஎல் எத்தனை இருக்குது, குளோரின் 2 இருக்குது. அப்போ மெக்னீஷியத்தோட வேலன்ஸி என்னதான், 2. மெக்னீஷியம் குளோரைடு வேலன்ஸி ஆஃப் மெக்னீஷியம் இஸ் 2, பிகாஸ் இட் கம்பைன்ஸ் வித் 2 குளோரின் ஆட்டம். புரியுதாம்மா, கிளியராக புரியுதா? குளோரினை வச்சு தான் அதில் சேரக்கூடிய ஆட்டமோடைய வேலன்ஸி டிட்டர்மைன் பண்ணுது. இங்கே ஒரு குளோரின், அதனால் இங்கே சோடியத்துக்கு 1, இதில் 2 குளோரின், அதனால் மெக்னீஷியத்துக்கு 2 வேலன்ஸி. அடுத்தது வேலன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன். ஆக்சிஜனை வச்சு இப்போ ஆக்சிஜனுக்கு ஏற்கனவே நமக்கு வேலன்ஸி தெரியும், என்ன இருக்குது இதில் பாருங்கள், 2. ஆக்சிஜனோட வேலன்ஸி 2. அப்போ இதில் நம்பர் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தோம்னா டபுள் பண்ணிக்கணும். இப்போ மெக்னீஷியம் இருக்குன்னு வச்சிங்களேன், மெக்னீஷியம் ஆக்சைடு. இப்போ மெக்னீஷியம் ஆக்சைடோட வேலன்ஸி என்ன, இப்போ மெக்னீஷியத்தோட வேலன்ஸி என்னென்னா 2, ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வேரியபிள் வேலன்ஸி. வேரியபிள் வேலன்ஸி அப்படிங்கிறதுல சம் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. அப்போ அதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பைனிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஆட்டம்ஸில் வேலன்ஸிங்கிறது சேஞ்ச் ஆகும். அதாவது சம் கேட்டயான்ஸ் எக்ஸிபிட் மோர் தென் 1 வேலன்ஸி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் அப்படிங்கிறது ஆக்சிஜனோட சேருது, ஓகேவா? சேர்றப்ப அது என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குப்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிற Cu2O, இன்னொன்று குப்ரிக் ஆக்சைடு CuO. இதுவும் காப்பர் தான், இதுவும் காப்பர் தான். Cuனா காப்பர் தான், இதுவும் ஆக்சிஜன் தான், ஓ தான், இதுவும் ஓ தான். ஆனால் அதனுடைய வேலன்ஸி பாருங்கள் சேஞ்ச் ஆகுது. குப்ரஸ் ஆக்சைடாக இருக்கிறப்ப Cu2O, குப்ரிக் ஆக்சைடாக இருக்கிறப்ப CuO. ஸோ காப்பரோட காம்பினேஷன் ஆக்சிஜனோட சேர்றப்ப அது என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. இப்போ பாருங்களேன், இப்போ Cu2O அதோட வேலன்ஸி இந்த காப்பரில் அதோட வேலன்ஸி என்ன அப்படின்னா 1. இதுவே CuOவோட வேலன்ஸி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. காப்பரோட வேலன்ஸி 2, ஓகேவா? இது எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணப்படுது? ஆக்சிஜனை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணப்படுது, ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லோவர் வேலன்ஸியாக இருந்ததுன்னா அதில் சஃபிக்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டை வந்து அதில் ஆட் பண்ணி சொல்லுவாங்க, ஓகேவா? இதுவே வந்து ஹையர் வேலன்ஸியாக இருந்ததுன்னா அதில் இக் அப்படிங்கிறத அட்டாச் பண்ணி சொல்லணும். இதை சம்டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமன் லெட்டர்லேயும் 1, 2, 3, 4 அப்படிங்கிறதையும் இண்டிகேட் பண்ணி அதை மென்ஷன் பண்ணலாம். மெட்டலோட நேமில் அடுத்தது எழுதுகிறப்ப, இதில் மெட்டலில் எழுதுகிறப்ப, மெட்டலோட நேம் எழுதுகிறப்ப. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களா, காப்பர் Cuன்னு இருக்கான், கேட்டயான்ஸ், அதோட நேம் வந்து குப்ரஸ்,
அப்படி இல்லாட்டி போனால் காப்பர் 1. இதுவே ஹையர் கேஸாக இருக்கிறப்ப 2 நம்பர் வந்து 2 வந்து இருக்குது, அப்போ குப்ரிக். ஓகேவா? லோவர் கேஸாக இருந்தால் அஸ், ஹையர் கேஸாக இருக்கிறப்ப இக்கு. இதை நம்ம ரோமன்லேயும் 1, 2, 3, 4 எழுதலாம். அடுத்தது அயான்ஸ். அந்த அயன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அயனிகள் தமிழில். இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தோம்னா கெயின் ஆகலாம், இல்லாட்டி போனால் லாஸ் ஆகலான்னு பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு தான் இதை சொல்கிறாங்க. அதாவது வென் அன் ஆட்டம் கெயின்ஸ் அண்ட் எலக்ட்ரான், இட் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் தட் இஸ் கேரிஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான் நிறையா, ஆட்டமை நிறையா கெயின் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது எது கெயின் பண்ணும், எலக்ட்ரான் தான் வெளியில் போகும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அது என்னவாயிடுது, அந்த ஆட்டம் நெகட்டிவ்லி சார்ஜாக மாறுது. ஸோ த சேம் டைம் வென் அன் ஆட்டம் லாஸ் ஆன் எலக்ட்ரான் இட் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் தஸ் இட் கேரிஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ ஏன்னு ஒன்று இருக்குது, பீன்னு ஒரு ஆட்டம் இருக்குது. ஏங்கிற ஆட்டம்லேருந்து நிறைய என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானு லாஸ் ஆகிட்டு. ஓகேவா? அப்போ அதில் இருக்கக்கூடிய மைனஸ் போயிடுச்சுன்னா அது என்னவாகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ரோட்டான்ஸ் இருக்கும், அதனால அது பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ பிங்கிற ஆட்டம் என்ன பண்ணிச்சு, ஏலேருந்து வந்த எலக்ட்ரான் எல்லாத்தையும் கெயின் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிச்சு. அப்போ அதில் என்ன ஆகிடுச்சு, நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகிட்டு. புரியுதா அப்போ என்ன சொல்கிறேன்னு? ஸோ த ஆட்டம்ஸ் விச் கேரி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் கால்டு அயான்ஸ். அப்போ ஒரு ஆட்டம் அப்படிங்கிற